करुणाकरसूरीन्द्रगुरुवर्यपदाम्बुजाम् नवनीतनटोत्तमसाम् गुरुपङ्क्ति श्रियन् नुमः नारायणम् नमस्कृत्य नरम् चैव नरोत्तमम् देवीम् सरस्वतीम् व्यासम् ततो जयमुदीरयेत् तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुपायगतिरुदारः सन्दर्शयन्निर्वीत தஸ்மை நமோ முனிவராய பராசராய ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் நூறு விஷ்ணு புராணத்தின் பூர்த்தி உபசம்ஹாரம் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு சென்ற பாகத்திலே காண்டிக்கியருக்கும் கேசித்வஜருக்கும் நடந்த சம்வாதத்தை பத்தி நாம் பார்த்தோம் கேசித்வஜர் காண்டிக்கியருக்கு யோக விஷயத்தை பத்தி உபதேசங்களை பண்ண தொடங்கினார் இந்த சம்சாரத்திலிருந்து மீண்டு எம்பெருமானை போய் அடைவதே நமக்கெல்லாம் உத்தேசியமான ஒன்று அப்படி அடைவதற்கான உபாயம் பக்தி யோகம் அப்படிங்கிறத பத்தி சொல்லி அந்த பக்தி யோகத்தினுடைய விவரணத்தை சொல்றார் பக்தி யோகத்துக்கு அஷ்டாங்க யோகம் அப்படின்னு ஒரு பேருண்டு எட்டு அங்கங்களாம் பக்தி யோகத்துக்கு அந்த அங்கங்கள் என்ன அந்த அங்கங்கள்ல என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத விஸ்தாரமா சொன்னார் அத நாம் இந்த இடத்துல சுருக்கமாக பார்க்கலாம் பக்தி யோகத்தினுடைய முதல் அங்கம் யமம் அப்படிங்கிறது யமம்னா என்ன அப்படின்னு கேட்டா அடிப்படையா சுத்தமா வாழக்கூடிய வாழ்க்கை பிரம்மச்சரியத்தோட இருக்கிறது அஹிம்சைய கடைபிடிக்கிறது சத்தியத்தையே பேசறது திருடாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்படிங்கிற அங்கத்துல சேரும் இரண்டாவது அங்கத்துக்கு நியமம் அப்படின்னு பேரும் நியமம் அப்படிங்கறது யமத்துக்கு ஒரு படி மேல நியமமா இருக்கணும்னா என்ன பண்ணணும் எப்பொழுதும் தூய்மையான வாக்கையே பேசணும் தூய்மையான மனசை வச்சுக்கணும் உபவாசாதிகள்ல ஈடுபாடோட இருக்கணும் அதாவது உடலை அடக்கணும் யோகம் பண்றதுக்கு அதுக்கு வேண்டிய முதல் படி ஆகாரத்தை கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அதனால போன்ற விஷயங்களுக்கு உடம்ப பக்குவப்படுத்திக்கணும் அதுதான் பக்தி யோகத்தினுடைய இரண்டாவது அங்கமான நியமம் அப்படிங்கிறது மூன்றாவதாக ஆசனம் அப்படின்ற அங்கம் யம நியங் நியமங்களோட கூடிய ஒரு யோகி ஒரு ஆசனத்தை தரிக்கணும் பொதுவா அது பத்ராசனம் அல்லது ஸ்வஸ்திகாசனம் அப்படின்னு சொல்லுவார்கள் அது எப்படி தரிக்கணும் அப்படிங்கறத ஒரு யோகி இடத்திலிருந்து பயிற்சி பெற்று அந்த ஆசனத்தை அந்த மாதிரி ஒரு அமைப்ப உடம்புக்கு கொடுத்து அந்த ஆசனத்துல எப்பொழுதும் நீண்ட காலம் இருக்கும்படியாக பக்குவப்படுத்திக்கணும் இது மூன்றாவது நான்காவது அங்கம் பிராணாயாமம் அப்படிங்கிறது பிராண வாயுவை அபியாசத்தினால வசப்படுத்தி அத எப்பொழுது உள்வாங்கணும் எப்பொழுது வெளியே விடணும் அப்படிங்கிறது இவனுடைய மனசு நிர்ணயிக்கும்படியாக வச்சுக்கணும் மூச்சு விட முடியலன்னா பிராணன் போயிடும் அப்படின்னு சாதாரணமான மனுஷர்களுக்கு இருக்கலாம் ஆனால் ஒரு யோகிக்கு அந்த மூச்ச அடக்கினாலும் பிராணனை தரிச்சு செய்ய வேண்டிய யோகத்தை செய்யக்கூடிய திரல் இருக்கணுமா அதுதான் பிராணாயாமத்தினுடைய அனுசந்தானத்தினால கிடைக்கக்கூடியது ஆக யம நியம ஆசன பிராணாயாமம் அப்படின்னு நான்கு அங்கங்களை பார்த்தோம் அதுக்கு மேல ஐந்தாவது அங்கமாக பிரத்யாகாரம் அப்படிங்கறத சொல்லி கொடுக்காரு சொல்லி கொடுக்கிறார் கேசித்வஜர் காண்டிக்கருக்கு பிரத்யாகாரம்னா என்ன யோகம் செய்யக்கூடியவர்கள் சப்தாதி விஷயங்கள்ல ஈடுபடாமல் இருக்கணும் அதாவது நம்மளுடைய இந்திரியங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு காரியம் உண்டு இப்ப செவியினால கேட்கிறோம் கண்களால பார்க்கிறோம் நாவுனால சுவைக்கிறோம் அந்த மாதிரி ஒரு ஒரு இந்திரியத்துக்கும் ஒரு ஒரு காரியம் இருந்த பொழுது அந்த காரியத்துல ஈடுபடுறச்சே லௌகீக விஷயங்கள்ல மனசானது போய் சேர்றது அதனால என்ன பண்ணணும்னா இந்திரியங்கள் அனைத்தையும் அடக்கி ஒரு நிலைப்படுத்தி செவியானதும் மனசு மாதிரியே எம்பெருமான தியானிக்கணும் கண்ணும் மனசு மாதிரியே எம்பெருமான தியானிக்கணும் நாமும் மனசு மாதிரியே எம்பெருமான தியானிக்கணும் எல்லா இந்திரியங்களுடைய சக்தியும் எபெருமானுடைய தியானத்துல திருப்பி கொண்டு போய் வைக்கிறது பிரத்யாகாரம் இது ஐந்தாவது அங்கம் மேல ஆறாவது அங்கமானது தாரணை அப்படிங்கிறது தாரணை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா எல்லா இந்திரியங்களையும் அடக்கி மனசை ஒருநிலப்படுத்தி எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த விஷயத்த பத்தி மனசுக்கு அறிவிக்கணும் தெரிவிக்கணும் எந்த விஷயத்துல கொண்டு போய் நம்ம எல்லாத்தையும் லயம் பண்ணணும்னு கேட்டா எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தில எம்பெருமானுக்கு சுபாஷ்ரயமான திருமேனி இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லுவார்கள் ஆச்சாரியர்கள் அது சுபமாகவும் இருக்காம் ஆசிரியமாகவும் இருக்காம் மங்களத்தை கொடுக்கக்கூடிய திருமேனி அடைக்கலத்தை கொடுக்கக்கூடிய திருமேனி எவ்வளவு அழுகு எம்பெருமானுடைய திருமேனி பௌர்ணமி சந்திரனை போல திருமுகம் நீரார் கமலம் போல் நீண்ட அப்பெரியவாய கண்கள் உடைய அத்தமான திருமேனி அழகிய தாடைகள் உடைய திருமேனி பறந்து விரிந்த திருநெற்றியை உடைய திருமேனி மகர குண்டலங்களை தரித்திருக்கும் செவிகளை உடைய திருமேனி ரெண்டு புறமும் மருவும் தெருவும் இருக்கக்கூடிய திருமார்பை பெற்ற திருமேனி அழகிய வனமாலை புழலும் மார்பத்தை உடைய திருமேனி நீண்டு திரண்டு இருக்கக்கூடிய திருத்தோள்களை உடைய திருமேனி அரைச்சி வந்த ஆடையை தரித்த திருமேனி அரவிந்தம் போன்ற அடிகளை உடைய திருமேனி அப்படின்னு எம்பெருமானுடைய திவ்ய ஆபரணங்களுடன் கூடி இருக்கக்கூடிய அந்த சுபாஷ்ரயமான திவ்யமங்கல மங்கள விக்கிரகத்தை மனசுக்கு கொண்டு வரணுமாம் இந்த திருமேனியை நான் தொடர்ந்து தியானிக்கப் போகிறேன் என்ற சங்கல்பத்தை கொண்டு வருவதுதான் தாரணை அடுத்தது ஏழாவது அங்கம் தியானம் என்பது தியானம் என்றால் என்ன இந்த சுபாஷ்ரயமான எம்பெருமானை அவிச்சின்ன தைல ஸ்மிருதி சந்ததி ரூபமாக வைத்து கொண்டிருக்கணும் எப்படி கீழே விழுமோ அத போல ஒரு நிமிஷம் கூட அகலாமல் இந்த எம்பெருமானையே சிறகாலம் தியானித்து கொண்டிருப்பது தியானம் எனும் அங்கமாகும் பக்தி யோகத்துக்கு இது ஏழாவது இந்த ஏழு அங்கங்களை கடைபிடிச்சால் தியானத்தை ஒழுங்காக பண்ணிண்டு வந்தால் ஒரு சமயத்துல எப்பெருமானுடைய ஸ்வரூபத்தை அடையக்கூடிய ஸ்வரூபத்தை பத்தி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு நமக்கு பிறக்குமாம் அதுதான் சமாதி நிலை அப்படிங்கிறார்கள் அதுதான் பக்தியினுடைய எட்டாவது அங்கம் அதுவே மோட்சத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று அற்புதமாக அஷ்டாங்க யோகமான பக்தியை உபதேசித்தார் கேஷித்வஜர் காண்டிக்கியருக்கு இந்த பக்தி யோகத்தை எதுக்கு இவ்வளவு விவரணமாக சொல்றார் மகரிஷி வியாக்கியானம் பண்றார் எங்களாழ்வான்னு கேட்டா இது எவ்வளவு கஷ்டம்னு சொல்ல இப்பேற்பட்ட கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய பக்தி யோகத்துக்கு பதிலாக எம்பெருமானை அவ்விடத்திலே நிறுத்தி அவனையே பற்றி சரணடைந்தால் பிரபத்தி செய்தால் பக்தி யோகம் கொடுக்கக்கூடிய வசந்த மோட்சத்தை நாம் பெறலாம் அப்படி ஆச்சாரியர்கள் நமக்கு சுலபமான வழியை காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பிரபத்தியனுடைய சிறப்பை தெரிவிக்கவே இந்த இடத்துல பக்தி யோகத்துக்கு இவ்வளவு பெரிய விவரம் அமைத்தார்கள் இப்படியாக காண்டிக்க கேசி துவஜ வித்தாந்தம் சம்வாதம் முடிந்தது இதுக்கு மேல பராசரன் மைத்ரேயரை பார்த்து சொல்றார் மைத்ரேயா நீ கேட்ட கேள்விகளுக்கு உனக்கு தெனவடங்கு பதில் சொன்னேனா எத்தனையோ விஷயங்கள் இந்த புராணத்துல இதுவரைக்கும் உனக்கு சொல்லியிருக்கேன் நான் முதல்ல இந்த உலகத்தின் சிருஷ்டி எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி காலத்தினுடைய பிரமாணங்கள் எல்லாம் சொல்லி மனுக்கள் எல்லாம் எப்படி வந்தார்கள் அப்படின்னு சொல்லி சப்தரிஷிகள் எப்படி வந்தார்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல எப்படியெல்லாம் பிரஜாபதிகள் உற்பத்தி அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லி மேலே மனுவனுடைய சந்ததிகளுடைய சரி சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சேன் த்ருவனுடைய சரித்திரம் பிரகலாதனுடைய சரித்திரம் அதுக்கு மேல பிரியவிரதனுடைய வம்சத்தின் சரித்திரம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இந்த பூகோளத்தினுடைய விவரணத்தை இரண்டாவது அம்சத்திலே சொல்ல ஆரம்பித்தேன் எப்படி அமைஞ்சிருக்கு புராணத்தில் உள்ள பூகோளம் அப்படிங்கிறத விஸ்தாரமாக சொல்லிட்டு ஜடபரதனுடைய சரித்திரத்தையும் உனக்கு சொல்லி முடிச்சேன் மூன்றாவது அம்சத்துல வேதத்தினுடைய சாஹைகளை பத்தி சொன்னேன் சுக்ல யஜுர்வேதம் பிறந்த கதையை சொன்னேன் சார்த்த விதிகளை சொன்னேன் நரகத்தினுடைய விஷயங்களை சொன்னேன் ஆசிரமத்துல என்ன என்ன அனுசந்தானம் பண்ண வேண்டியும் வேண்டும் ஆசிரம தர்மங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி சொன்னேன் அதுக்கு மேலே நான்காவது வம்சத்துல வைவஸ்வத மனுவனுடைய வம்சஜர்கள் யாரு அப்படின்னு சொல்லி சூரிய குலத்துல வந்த ராஜாக்களை பத்தி விஸ்தாரமாக சொல்ல தொடங்கினேன் இக்ஷ்வாக்கு மாம்தாத்தா சகரன் நிமி பகீரதன் தசரதன் ராமன் எல்லாருடைய சரித்திரங்களையும் சொல்லி முடித்தேன் அதுக்கு மேல எது வம்சத்திலையும் பிரவேசிச்சு சந்திரவம்ச ராஜாக்களை பத்தி சில பல விஷயங்களை சொன்னேன் ஐந்தாவது அம்சத்தின் தொடக்கத்திலே அற்புதமான கிருஷ்ணாவதாரத்தின் வரலாறை ஆரம்பித்து விஸ்தாரமாக ஐந்தாவது அம்சம் முழுக்க கிருஷ்ணாவதாரத்தையே சொல்லி முடித்தேன் ஆறாவது அம்சத்துல கலியுக தர்மத்தை உனக்கு போதிச்சு கடைசியில பிரளயங்களை பத்தி சொல்லி கடைசி பிரளயமான ஆத்தியந்திக பிரளயம் அதாவது எம்பெருமானிடத்துல இந்த ஜீவன் போய் லயம் அடையறது மோக் அடையிறது அப்படிங்கறத பத்தியும் உபாயத்தை பத்தியும் இதோட நீ தெனவடங்க கேட்டு முடிச்சியா உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்கிறார் ஆச்சாரியன் இத்தனை விஷயங்களை சொல்லிட்டு மைத்திரேயர் விழுந்து சேவிச்சுட்டார் பேறுபட்ட ஆச்சாரியன் யாருக்கு கிடைப்பா சுவாமி அப்படின்னு மைத்திரேயர் ஒரு சிஷ்யருக்கு உரிய எல்லா குணங்களையும் காண்பிச்சு அழகான் பதில சொல்றார் ஆச்சாரிய சார்வபகுமரே தேவரீர் அடியன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு ஈடிடையே கிடையாது ஆச்சாரியன் அப்படிங்கிறவர் சிஷ்யன புத்திரனாக பாவிப்பார் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றத தேவரீர் இடத்துல அடியனால சேவிக்க முடிஞ்சது ஒரு புத்திரனை போல் அடியேன் அப்பப்பொழுது கேட்ட சிறிய சிறிய சந்தேகங்களை கூட ரொம்ப பொறுமையாகவும் அக்கறையோடையும் கேட்டு அதுக்கு உரிய பதில்களை மனசுல பதியற மாதிரி சொல்ல சொன்ன தேவரீருடைய மகிமைக்கு என்ன கைமாறு செய்ய முடியும் தேவரீருடைய திருவடியிலேயே விழுந்து கிடப்பேன் இந்த புராணத்துக்கு மேல இனி அறிய வேண்டியது இவ்வுலகத்திலே எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாராம் மைத்ரேயர் அதுக்கு மேல மகரிஷி சொல்றார் இந்த புராணம் சாதாரண புராணம் இல்லப்பா இந்த புராணத்தை கேட்டா கிடைக்கக்கூடிய பலன்கள் அபரிமிதமானது அப்படிங்கிறார் அவசியம் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது நூறு பாகங்களாக இந்த புராணத்தை கேட்டுண்டு வரும் இந்த புராணத்தை கேட்டதுனால நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா அஸ்வமேத யாகத்தினுடைய முடிவுல அவபிருத்த ஸ்நானம் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ அது கிடைக்கும் அஸ்வமேத யாகம் பண்ணினா ஸ்வர்க்கம் கிடைக்கும்னு சொல்லியிருக்க வேதத்துல அது கிடைச்சிடுமாம் இந்த புராணத்தை கேட்டா இது உபாயத்துல மூலாதவர்களுக்கு மேல சொல்றார் மகரிஷி எல்லாருக்கும் பலனுண்டு உபாயம் பண்ணின வாளுக்கு பலனுண்டு பண்ணாத பலன் உண்டு இந்த புராணத்தினுடைய ஒரு அத்தியாயத்தை கேட்டா கூட பலனு என்ன பலனு பிரயாகம் முதலிய புண்ணிய தீர்த்தங்களுக்கு போய் தீர்த்தா என்ன பலனோ அது இந்த புராணத்தினுடைய ஒரு அத்தியாயம் கேட்டாலே கிடைச்சிடும் ஒரு வருஷ காலம் அக்னிஹோத்திரம் பண்ணினா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் ஒரு அத்தியாயத்தை சேவிச்சாலே கேட்டாலே கிடைச்சிடும் ஜேஷ்ட மாசத்துல அதாவது ஆனி மாசத்துல சுக்லபக்ஷ துவாதசி அன்னைக்கு யமுனையில தீர்த்தா மதுரையில இருக்கிற எம்பெருமானை போய் ஆராதிச்சுட்டு பித்ருக்களுக்கு பிண்டம் கொடுத்தால் அவ்வளவு வசத்தியம் பித்ருக்கள் எல்லாரும் பித்ருலோகத்திலிருந்து இன்னும் மேல் லோகம் போறதுக்கு வழிவகுத்து கொடுக்குமாம் இப்பேற்பட்ட ஒரு ஆராதனை இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கேந்து யமுறை கரைக்கு போய் யமுறையில தீர்த்தமாடி மதுரையில இருக்கிற பகவானை சேவிச்சு பிண்டத்தை பிரதானம் பண்ணக்கூடிய காரியம் என்ன பலனை அளிக்குமோ அது நாம் இருக்கும் இடத்திலேயே விஷ்ணு புராணத்தினுடைய ஒரு அத்தியாயத்தின் பொருள் கேட்டாலே கிடைச்சிடும் அப்படிங்கிறார் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு விஷ்ணு புராணத்துக்கு இது மட்டும் இல்ல கெட்ட கனவுகள் வந்தா விஷ்ணு புராணம் ஸ்ரீ கோஷத்தை எடுத்து ஒரு அத்தியாயத்தை படிச்சா அந்த கெட்ட கனவுடைய பலன்கள் எல்லாம் காணா போயிடுமா எல்லா தோஷங்களையும் நீக்க வல்லது விஷ்ணு புராணம் சாதாரணமா கோவில்கள்ல ஏதாவது உற்சவங்கள் பண்ணும் பொழுது குறைவுபாடு ஏற்பட்டுடுத்து அப்படின்னா பிராயச்சித்தமா விஷ்ணு புராண படனம் அப்படிங்கறத செய்வா இது மட்டும் இல்லாமல் எல்லா அளிக்கும் விஷ்ணு புராணம் கல்யாணமாகணுமா விஷ்ணு புராணம் வாசித்தால் நடக்கும் குழந்தையின்மை இருந்தால் குழந்தை பிறக்கும் விஷ்ணு புராணத்தை வாசித்தால் அனைத்துக்கும் மேல ஒரு பலனை சொல்லணுமானால் இந்த புராணம் சம்சார பயத்தை அப்படின்னு அற்புதமா சாதிக்கிறார் மகரிஷி கடைசியில இந்த புராணத்தினுடைய உட்கருத்து என்ன அப்படிங்கறத சொல்றார் நம்ம இந்த புராணத்தை படிச்சு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா பரமாத்மா அப்படிங்கிறவன் தான் எல்லாருக்கும் ஆத்மா பாக்கி எல்லாம் அவனுக்கு சரீரம் எம்பெருமானுக்கும் நமக்கும் இந்த பிரகிருதிக்கும் உள்ள சம்பந்தத்தை பத்தி ஷரீராத்ம பாவத்தை பத்தி சொல்லக்கூடியது இந்த புராணம் அப்படின்னு நம் ஸ்ரீ வைஷ்ணவ வாக்கியாத்தாக்கள் ரொம்ப அழகாக சாதிக்கிறார்கள் அம்மாளாச்சாரியன்னு சொல்லக்கூடிய எங்களாழ்வான் சாதித்த அத்த வியாக்கியானம் இது இப்படி எல்லாவற்றையும் ஷரீரமாக கொண்ட பரமாத்மா நமக்கு எப்பொழுதும் எல்லா விதமான தீங்குகளையும் நீக்கி நல்ல சித்தியை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி தலை கற்றார் இந்த புராணத்தை இது விவிதம் ரூபம் பிரகிரு பராத்மயம் சனாத்தன பிரதிஷது பகவான் அசேஷபும் சாம் ஹரி ரபஜன்ம ஜராதிகாசித்திம் என்று சொல்லி முடிக்கிறார் அற்புதமான இந்த புராண ரத்னம்னு பெயர் கொண்ட விஷ்ணு புராணத்தை ஆச்சாரிய அனுகிரகத்தினால் நூறு வாரங்களாக அனுபவித்து கொண்டு வந்தோம் இந்த புராணத்தினுடைய அனுபவத்துக்கு இந்த புராணத்தை நமக்கு அனுகிரகித்த பராசர மகர்ஷியினுடைய திருவடி தாமரைகள்ல போற்றி பாடுவோம் புராணத்தை நமக்கெல்லாம் வந்து சேரும்படியாக கேள்வி கேட்ட மைத்திரேயரனுடைய திருவடித்தாமரைகளை போற்றிப்பாடுவோம் இந்த புராணம் நமக்கு புரியும்படியாக வியாக்கியானம் பண்ணின எங்களாழ்வான் திருவடி தாமரைகளிலே போற்றி பாடுவோம் அந்த எங்களாழ்வான் வியாக்கியானம் நமக்கெல்லாம் சுலபமாக புரியும்படியாக மனசில் பதியும்படியாக அனுகிரகித்த ஸ்ரீ வில்லிவலம் ஸ்ரீமத் அழகிய சிங்கரின் வியாசத்தை அடிப்படையாக வைத்தே இந்த உபன்யாசத்தை செய்தோம் அதனால ஸ்ரீமதி சிங்கர் திருவடிகளை போற்றிப் பாடுவோம் இந்த புராணத்தின் விஷயங்களை ரத்ன சுருக்கமாக அடியனுக்கு சொல்லி கொடுத்த அடியேனுடைய ஆச்சாரிய சார்வபூமரான ஸ்ரீ கருணாகர மகாதேசிகனின் திருவடி தாமரைகளை போற்றி பாடுவோம் அவ்வப்பொழுது ஏற்பட்ட சிறிய சந்தேகங்களை வாத்சல்யத்துடன் தீர்த்து வைத்த அடியனுடைய திருத்தகப்பனாரும் ஆச்சாரியனுமான ஸ்ரீ சாரநாத் ஆச்சாரிய சுவாமியினுடைய திருவடிகளையும் போற்றி பாடி அனைத்து ஆச்சாரிய ஆச்சியார்வகோமர்களுக்கும் அடியேனுடைய அடியேனுடைய இந்த உபன்யாசங்களை கேட்டு அனுகிரகிச்ச பாகவதோத்தமர்களுக்கு பெரியதொரு போற்றியை பாடுற பாடி இந்த விஷ்ணு புராண கதைகள் அப்படிங்கிற உபன்யாசத்தை ஏற்பாடு பண்ண சபா குழுவினர்களுக்கும் நாகை நரசிம்மாச்சாரியார் சுவாமிக்கும் பெரிய தெரிவித்துக் கொண்டு அவர்கள் திருவடித்தாமரைகளையும் பாடி ஆச்சாரிய பாதுகா யூடியூப் டியூப் சேனல்ல இந்த விஷ்ணு புராண கதைகள் சீரீஸ் அப்லோட் பண்ணின ஸ்ரீ வீரவல்லி சுவாமிக்கும் பிரணாமங்களை தெரிவித்து மீண்டும் ஒரு முறை எல்லா பாகவதோத்தமர்களுக்கும் போற்றி பாடி அடியே நமைகிறேன் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தகுரவே நம